إله إلا أنت والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وطيبه أجمعين أما بعد وقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والقرآن المجيد وكان فضل الله عليك عظيما صدق الله العلي العظيم அவர்களின் ஒரு தடவை பெருமானார்
அவர்கள் காபத்துள்ளாவுக்கு அர்ணாவை நின்று தொழுது கொண்டிருக்கிறார். அல்லாவை மணங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சரிதாவிலே வீட்டில் இருக்கும் பொழுது முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று ஓடி திட்டம் போடுகிறார். இந்த நபி எப்பொழுது தொழுகிறார்களோ சரிதாவில் இருப்பார்களோ அந்த நேரம் பார்த்து அறுக்கப்பட்ட ஒட்டகத்தினுடைய குடலையும் தூக்கி கொண்டு வந்து நபியின் தலையை வைத்து விட வேண்டும் என்றார். சொல்வது போல மிருகங்களிலே ஒட்டகத்தினுடைய குடல் செய்யக்கூடாது. அந்த அசுத்தங்களோடு அப்படியே தூக்கி கொண்டு வந்து நாலு நபர்கள் சேர்ந்து ஒரு நபரால் தூக்க முடியவில்லை. ஒட்டகத்தினுடைய குடலை ஒரு நபரால் தூக்க முடியவில்லை. நான்கு நபர்கள் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்து பெருமானார் அவர்கள் சர்தாவில் இருக்கும் பொழுது தலையை கொண்டு வந்திருக்கிறார். நபி அவர்கள் தலையை அசைக்க முடியாமல் உயர்த்த முடியாமல் அப்படியே மூச்சு திரவிவர்களாக இருக்கும் பொழுது ஒரு நபர் செய்து சொல்கிறார், பெருமானாருடைய திரு மகளார் பாத்திமா உயர்ந்தார் அண்ணா அவர்களுக்கு